ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்த விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த சம்பவம் வந்து அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திர அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது சந்திரபாபு நாயுடு பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாங்க. சந்திரபாபு நாயுடுவும் அந்த விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. சந்திரபாபு நாயுடுவை புகழ்ந்து பேசினது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு பிடிக்கலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோஜா உட்பட நிறைய பேர் வந்து தலைவரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க கட்சியிலேருந்து. இதற்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ட்விட்டர்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் ரோஜாவையும் சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியையும் சரி எல்லாரையும் போட்டு புலந்துட்டு இருந்தாங்க. ஜெகன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த வேளையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக நேரடியாகவே களத்தில் இறங்கியிருக்காரு சந்திரபாபு நாயுடு. அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்டிஆர் அண்ணனின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று அவருடனான நட்பையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது ஒய்சிபி குழுவின் கொச்சையான விமர்சனங்கள் மற்றும் தாக்குதல் ஆவேசமானது. சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படும் ரஜினிகாந்த் போன்ற பழம்பெரும் ஆளுமை குறித்து ஒய்எஸ்பி தலைவர்கள் கூறி வரும் கேவலமான கருத்துக்கள் அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. ஒய்சிபி அரசின் போக்கை அவர் விமர்சிக்கவில்லை, யாரையும் கெட்ட வார்த்தையில் பேசவில்லை. அவர் பல தலைப்புகளில் தனது கருத்துக்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டார். இருப்பினும் அவர் மீது அதீத ஆணவத்துடன் வீண் விமர்சனம் செய்வதை தெலுங்கு மக்கள் யாரும் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள். சிகரம் போன்ற ஆளுமை கொண்ட ரஜினியின் குணாதிசயத்தை உங்கள் கட்சித் தலைவர்கள் விமர்சிப்பது வானத்தை நோக்கி எச்சில் துப்புவதற்கு சமம். வாய்க்கிலேயே பேசும் ஜெகன் கட்சித் தலைவர்களை ஜெகன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டு தங்கள் தவறை திருத்தி கொள்ள வேண்டும். ஒய்எஸ் ஜெகன் ரஜினிகாந்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் நம்ம சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு.